Hi Makale, welcome to RSR Beats. I am Suppuraj Rajan. So, we are going to talk about an interesting topic. We use human brain. So, science human brain research. But so, in human brain 10 interesting facts. So, let's go. Human brain வந்து நம்மளோட உடம்புல வந்து ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கு. சோ இந்த ஹியூமன் பிரைன் வந்து இன்வால்வ் ஆகாம நம்மளால எதுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஒரு மெமரி பவரா இருக்கட்டும், நம்ம ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஹியூமன் பிரைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா ஒன்று இருக்கு. சோ அத பத்தி நிறைய விஷயம் பார்க்கலாம் வாங்க. ஃபேக்ட் 1. Human brain average weight is 3 pounds, that is 1400 grams. Our whole body is all organs are fat organ, that is human brain. Because human brain is 60% of fat. Our world famous scientist Einstein human brain weight normal person 10% kammiya, that is 1230 grams. But our neurons density is very high. Neurons are body parts brain information. And the information ஒரு செல் தான் நியூரான்ஸ் சொல்லுவாங்க. சோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன வந்து சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க கடந்த 10 to 20000 இயர்ஸா வந்து ஹியூமன் பிரைனோட சைஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு, weight வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளோட நியூண்டர்தால் ஹியூமன்ஸ், அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்த நியூண்டர்தால் ஹியூமன்ஸோட பிரைன் சைஸ் வந்து நம்மளோட 10% வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஃபியூச்சர்ல பார்த்தா வந்து நம்மளோட ஹியூமன் பிரைனோட சைஸ் வந்து ஒரு டென்னிஸ் பால் அளவுக்கு ஆயிருக்கும் அப்படினு சொல்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுப்பா. Fact 2. Our brain வந்து blood supply போகல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா வந்து 8 to 10 செகண்ட்ஸ்ல நம்மளோட கான்ஷியஸ்னஸ் ஃபுல்லா நம்ம இழந்துறோம். அதாவது பாக்குறோம், கேக்குறோம், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவும் நமக்கு இருக்காது, நம்மளோட நினைவுகள் எதுமே இருக்காது. அப்புறம் வந்து நம்மளோட ஹோல் பாடி வெயிட்ல வந்து பிரைனோட weight வெறும் 2% தான் இருக்கு. பட் நம்மளோட ஹோல் பாடியில இருக்கிற ஆக்ஸிஜன், blood, எனர்ஜில வந்து 20% வந்து பிரைன் யூஸ் பண்ணிக்குது. அடுத்து வந்து நம்மளோட பிரைனுக்கு வந்து ஆக்ஸிஜன் வந்து போகல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா வந்து 5 to 6 மினிட்ஸ்க்கு வந்து நம்மளோட பிரைன் வந்து உயிரோட இருக்கும், ஆக்டிவா இருக்கும். அப்புறம் வந்து பிரைன் டெத் ஆயிரும், அதாவது மூளைச்சாவு ஏற்பட்டுரும். சோ அப்புறம் எப்படி வந்து தண்ணி கடையில 30 மினிட்ஸ்க்கு மேல இருக்காங்க, நீங்களே யோசிங்கப்பா. ஃபேக்ட் 3. நம்ம பிரைன்ல இருக்க பிளட் வெசல்ஸ், அதாவது ரத்த நாளங்கள், அதை வந்து ஒரு ஒயரா கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ அந்த ஒயர் எடுத்து நீங்க கீழே வச்சீங்கன்னா வந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னா 1 lakh mile இருக்குமாமா, அதாவது 1,60,000 kilometers சம்திங் இருக்குமாமா. சோ இவ்வளோ பெரிய பிளட் வெசல்ஸ் எடுத்து எப்படி உள்ள வச்சிருப்பாங்க? வாட் அமேசிங் நேச்சர், திங்க் அபவுட் இட். ஃபேக்ட் 4. நான் முன்னாலே சொன்ன மாதிரி நியூரான்ஸ் தான் வந்து என்னன்னா நம்மளோட பிரைன்ல இருந்து நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு போற ஒரு செல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ நம்மளோட பிரைன்ல வந்து எத்தனை நியூரான்ஸ் இருக்குன்னா வந்து 100 billion, அதாவது 10,000 crore இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நியூரான்ஸை வந்து 10,000 பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்மளோட அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நியூரான்ஸ் உள்ள எவ்வளவு ஸ்பீடா போகும்னா வந்து 268 miles per hour போகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா 1 ரேஸ்ல யூஸ் பண்ற ஒரு காரோட ஸ்பீடோட அதிகம், அதாவது அந்த கார் ஸ்பீட் எவ்வளவு இருக்குன்னா வந்து 240 miles per hour தான் இருக்குன்னு சொல்றாங்க. சோ எவ்வளவு ஸ்பீடா வந்து இன்ஃபர்மேஷன் போகும்னு நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. ஃபேக்ட் 5. உங்களுக்கு வந்து அவங்களோட பிரெக்னன்சி டைம்ல வந்து அவங்களோட பிரைன்ல இருக்க நியூரான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டெவலப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ற ரேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அதிகமா இருக்குன்னா வந்து 2,50,000 per மினிட்டுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி டைமிங்ல வந்து பெண்களை வந்து ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த நியூரான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உதவுது அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன வந்து ஒரு பிறந்த குழந்தையோட ஹெட் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா வந்து அந்த குழந்தையோட இந்த பிரைன் க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒரு அடல்ட் பர்சனோட பிரைன் க்ரோத்ல இருந்து ஒரு 80% வந்து இந்த குழந்தை வந்து 2 yearsலயே வந்து அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்பவே போயிட்டு உங்க மம்மிட்ட வந்து நம்மளோட ஹெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு போங்க. ஃபேக்ட் 6. பிரைன் வந்து 12 to 25 watts of electricity வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு ஒரு எல்இடி பல்ப் வந்து எரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா வந்து மேபி நம்மளோட பிரைன்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். சோ இட்ஸ் a kind of டெக்னாலஜியா. ஃபேக்ட் 7. human brain on the 25 years old on the full maturity on the achieve பண்ணனும் சொல்றாங்க. So இன்னொரு interesting fact சொல்றேன் பாருங்க. நாம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நாளைக்கு வந்து 50,000 thoughts வந்து நம்பறோம் and யோசிக்கிறோம் அப்படினு சொல்றாங்க. So எப்படி அவளை யோசிக்கிறீங்க நீங்க? Fact 8. நம்ம ஐஸ் பார்க்குற அந்த இமேஜ் வந்து எவ்வளவு டைமிங்ல நம்மளோட பிரைன் வந்து process பண்ணனும்னா வந்து 13 மில்லி செகண்ட் அதாவது வெறும் 13 மில்லி செகண்ட்ல வந்து ஒரு இமேஜ் வந்து process பண்ணிரும். அதாவது நம்ம ஒரு இடத்தை பார்க்கறோம்னா வந்து நமக்கு முன்னாடி இந்த இடம் தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு பிரைன் வந்து நம்மளோட கண்ணுக்கு வந்து வெறும் 13 மில்லி செகண்ட்ல வந்து சொல்லிரும். சோ இது வந்து எதை விட கம்மியா இருக்குன்னா வந்து நம்மளோட கண்ணை ஒரு டைம் பிளிங்க் பண்றோம் இல்லையா அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான டைமிங்ல இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. Fact 9. Women's brain size is men's brain size 10% வந்து பெருசா இருக்கும். பட் அந்த ஹியூமன் பிரைன்ல வந்து ஹிப்போகாம்பஸ் ஒரு பார்ட் இருக்கு. இந்த ஹிப்போகாம்பஸ் வந்து எதோட லிங்க் ஆயிருக்குன்னா வந்து மெமரி பவரோட லிங்க் ஆயிருக்கும். இந்த பார்ட் வந்து womenல தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதனால தான் வந்து गर्ल्स வந்து நல்லா படிக்கறாங்க, நல்லா மார்க் வாங்குறாங்க. சோ பாய்ஸ்ல கொஞ்சம் பார்த்து படிங்கப்பா. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹிப்போகாம்பஸ் பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் சொல்ற பாருங்க. லண்டன்ல இருக்க டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் வந்து இந்த ஹிப்போகாம்பஸ் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஏனா வந்து லண்டன்ல மொத்தமா வந்து 25,000 ஸ்ட்ரீட் இருக்காமா. சோ அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் போறதுனால வந்து அவங்களோட மென்டல் வொர்க் அவுட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வந்து அவங்களோட ஹிப்போகாம்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயமா இருக்கு. Fact 10. பிரைனோட ஸ்டோரேஜோட அளவு எவ்வளவுனா வந்து குவாட்ரில்லியன் அப்படினு சொல்வாங்க. அதாவது 10^15 பைட்ஸ் அப்படினு சொல்வாங்க. சோ இந்த ஸ்டோரேஜ் நம்ம வெச்சிக்கிட்டு நம்ம இன்டர்நெட் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து நம்மளோட பிரைன்ல இருக்கு. சோ நம்மளோட பிரைனை வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோ நம்ம வேர்ல்ட் ஒன் ஆஃப் த சூப்பர் கம்ப்யூட்டர் என்னன்னா வந்து கே கம்ப்யூட்டர் அப்படினு சொல்வாங்க. ஜப்பான்ல இருக்கு. அந்த கே கம்ப்யூட்டர் வந்து அந்த கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஹியூமன் பிரைனை கம்பேர் பண்ணும்போது 30 டைம் ஃபாஸ்டா இருக்கு நம்மளோட ஹியூமன் பிரைன். அப்புறம் வந்து நம்மளோட ஹியூமன் பிரைன் செய்யற ஒரு செகண்ட் செய்யற வேலையை வந்து அது 40 நிமிஷம் செய்யும் சொல்றாங்க. சோ நம்மளோட ஹியூமன் பிரைன் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒண்ணு. நம்மளோட ஹியூமன் பிரைனை தாண்டி எந்த ஒரு கம்ப்யூட்டர் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது எப்பயும். ஃபைனலா வந்து இந்த வீடியோ ரொம்ப என்டர்டெயின்மெண்டாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் நம்புறேன். நம்ம வந்து ரொம்ப மார்வலஸான ஒரு பிரைன் நம்ம வச்சிருக்கோம். சோ அதை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா யூஸ் பண்றோம். நிறைய யூஸ் பண்ணுங்க, நிறைய அச்சீவ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்து சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். என்ன எங்காச்சும் நீங்க கனெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து பின் பண்ணிருக்கேன். என்னோட ட்விட்டர், Facebook and இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கீழே பின் பண்ணிருக்கேன். சோ அதுல வந்து எனக்கு கனெக்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அடுத்த வீடியோல பார்க்க வரைக்கும் அன்டில் தென் சைனிங் ஆஃப் சுப்ராஜ் ராஜன். அண்ட் நன்றி மக்களே.